பீல் பீயிங் ஓகேவா சரி லிசன் இந்த டெபினேஷன் வந்து சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் நியூ கிளாசிக்கல் யாரா அப்படின்னு சொல்லுவாங்க நியூ கிளாசிக்கல் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதிய தொன்மை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க இதை ஓகேவாப்பா சரி ஆல்பர்ட் மார்ஷல் இவர் தான் ஆல்பர்ட் மார்ஷல் எயிட்டீன் ஃபார்ட்டி டூ நைன்ட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இனி இஸ் புக் ப்ரின்ஸிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அதாவது புக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரின்ஸிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து எயிட்டீன் நைன்ட்டியில் வந்து எழுதியிருக்காரு புக் வந்து கொடுத்துருக்காரு நைன்டீன் ஃபார்ட்டி டூ அவர் அவருடைய பர்த் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருந்திருக்காரு அவரோட பீர்ட் ஓகேவா அவர் வாழ்ந்த காலம் பிரிட் ஆஃப் டைம் அப்போ டெஃபனேஷன் பார்த்தோம்னா டிஃபைன் எக்கனாமிக்ஸ் தோஸ் பொலிட்டிக்கல் எக்கானமி ஆர் எக்கனாமிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் மேன் கைண்ட் இவர் பொலிட்டிக்கல் எக்கனாமிகில் என்ன சொல்கிறாருன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் எ ஸ்டடி ஆஃப் மேன் கைண்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஹியூமன் பீயிங்கை வந்து இதை நம்ம படிக்கிறோம் இன் த ஆடினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப் ஆடினரி மீன்ஸ் டெய்லி லைஃப் அன்றாட வாழ்க்கையை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்ப இட் எக்ஸாமின்ஸ் தட் பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் சோசியல் ஆக்ஷன் விச் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி கனெக்டட் வித் த அட்டைன் மென்னு சொல்லுவோம் and with the use of the material requests of well being <laughs> A well being means வந்து பாத்தீங்கன்னா நல இலக்கணம்னு நம்ம சொல்லுவாங்க இது சொன்னவர் யாரனா ஆல்பர்ட் மார்ஷல் வெல்ஃபேர் பத்தி சொல்லி நலன் மார்ஷல் என்ன சொல்றாருன்னா அன் ஆல்டர்ட் ஃபார்ம்

ஹீ டஸ் நாட் அக்சப்ட் த வியூ தட் எக்கனாமிக்ஸ் ஸ்டடிஸ் அபவுட் வெல்த் அலோன் செல்வத்தை பற்றி மட்டும் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நான் அதனால் என்னால் அக்செப்ட் பண்ண முடியும்னு சொன்னார் அதுக்கப்புறமா என்ன பண்ணார்னா இன் திஸ் வேர்ட்ஸ் ஆஃப் மார்ஷல் அப்போ வேல் மார்ஷல் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் ஆன் த ஒன் சைடு ஸ்டடி ஆஃப் வெல்த் அண்ட் ஆன் த அதர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் சைடு என்ன சொன்னோம் பார்ட் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் மேன் ஹியூமன் பீயிங்கை பற்றி படிக்கிறார் ஒரு பக்கம் செல்வம் முக்கியம் ஒரு பக்கம் வந்து ஹியூமன் பீயிங்கும் முக்கியம் நமக்கு மேன் அப்போ என்ன பண்ணுவான் அவன் எவ்வளோ இன்கம் எயின் பண்றானோ வரக்கூடிய இன்கம் வருமானம் எவ்வளோ வருதோ அந்த வருமானத்தை ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் அப்ப கன்சம்ஷனுக்காக செலவு பண்றாரு அப்போ அதில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெல்ஃபேர் எவ்வளோ இருக்கு நான் வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாரு அப்ப அக்கார்டிங் டு ஹிம் த ஸ்டடி ஆஃப் மேன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் த ஸ்டடி ஆஃப் வெல்த்னு சொல்றாரு சரியா அப்போ இன் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இன் எக்கனாமிக்ஸ் வி டு நாட் ஸ்டடி அபவுட் ஆல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் கைண்ட் அதாவது மனிதரோட எல்லா நடவடிக்கைகளை பற்றி அவங்க படிக்க கிடையாது சரியா அப்போ ஆஸ் கெயின் கிராஸ் புட் எட் அவர் என்ன பண்ணுறாருனா கெயின் கிராஸ் அப்ரூ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா கொடுக்குறாரு ஒரு டெஃபினேஷன் எக்கனாமிக்ஸ் ஸ்டடி அபவுட் மேன் ஆஸ் மனிதரை பற்றி படிக்கிறோம் ஒன்று பையர் அண்டு செல்லரை பற்றி படிக்கிறோம் பையர்னால் யார் வாங்கக்கூடியவங்க செல்லர்னால் விற்கக்கூடியவங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அண்டு கன்சூமர் ப்ரொடியூசர் நான் ப்ரொடியூசர் ஆஸ் ஏ ப்ரொடியூசராக அப்படி இருக்க அப்படின்னா மீ நான் அப்போ யூ எப்படி இருக்கா கன்சூமர் அப்போ நீங்கள் கன்சூமராக இருப்பீங்க நூறுவர் நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டை கன்சூம் பண்ணுவீங்க அப்புறம் சேவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர் சேவ் பண்ண நான் அமௌண்ட் சேவ் பண்ணுறேன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்போ எம்ப்ளாயர் ஒர்க்கர் எம்ப்ளாயர்னா தொழில் முதலாளி தொழிலாளி எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாரு அப்போ ஸ்டடி அபவுட் ஹவ் பீப்புள் கெட் தர் இன்கம் வருமானத்தை வந்து மக்கள் எப்படி ஏன் பண்ணுறாங்க அப்போ ஹவு த பீப்புள் கெட் தர் இன்கம் வருமானத்தை எப்படி ஏன் பண்ணுறாங்க வருமானம் எப்படி கிடைச்சிட்ருக்கு அவங்களுக்கு ஹவு தே யூஸ் இட் அப்போ எப்படி பயன்படுத்துகிறாங்க அந்த வருமானத்தை ஹவ் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் தர் ரிசோர்சஸ் அந்த வளங்களை எப்படி யூஸ் பண்ணுறாங்க பெஸ்ட்டு யூஸ் ஆஃப் த ரிசோர்சஸ் வளங்களை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க வளங்கள்லாம் இந்த லேண்ட் இருக்கலாம் இருக்குல்ல ஓகேவாப்பா அந்த வளங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ இதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்போ எக்கனாமிக் ஸ்டடி ஹவு பீப்புள் ட்ரை டு இன்க்ரீஸ் த மெட்டீரியல் மீன்ஸ் ஆஃப் வெல் ஒரு பொருள் மூலமாக மெட்டீரியல் மீன்ஸ் ஒரு ப்ராடக்ட் கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க கமாடிட்டின்னா என்ன அர்த்தம் ப்ராடக்ட் பொருட்கள் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போ அந்த ப்ராடக்ட் மூலமா என்ன கிடைக்கிது அவங்களுக்கு எப்படி நலன் கிடைக்கிது அகார்டிங் டு திஸ் டெஃபினேஷன் வெல்ஃபேர் இதனுடைய காரணம் வந்து என்னென்னு சொன்னாங்கன்னா மெட்டீரியல் வெல்ஃபேரை பற்றி மட்டும் சொல்லியிருக்காங்க அதாவது பொருட்கள் மூலமா கிடைக்கக்கூடிய நலன் ஓகேவாப்பா வேற எதன் மூலமாக வெல்ஃபேர் கிடைக்கக்கூடிய சொல்லியிருக்காங்களா நோ கிடையாது அப்போ இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஆஃப் மார்ஷல் அப்போ அதாவது மார்சலுடைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்ன சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் சிறப்பம்சம் என்ன எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் ஆஸ் த பியால் அண்ட் என் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் சொல்லுவாங்க அனைத்து பொருளாதார அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பொறுத்த வரைக்கும் பொருளாதார நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இதை எதை ட்ரீட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது பியால் பியால் மீன்ஸ் ஓபனிங் சரி எண்டும் சரி எல்லாத்துக்கும் என்ன முக்கியம் வெல்த் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ட்ரீட்னா என்ன அர்த்தம் எல்லாருமே வெல்து நினைக்க கிடையாது வெல்த் மீன்ஸ் செல்வத்தை செல்வம் தான் வந்து முதலும் முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது ஓப்பனிங்க்கும் எண்டுக்கும் வந்து வெல்த் தான் முக்கியம் இம்பார்ட்டன் சொல்ல முடியாது அப்போ என்ன சொல்கிறார் இவர் மேன் ப்ரொமோட் ப்ரீமர்லி வெல்ஃபேர் அண்ட் நாட் வெல்த் ஒருத்த வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மனிதன் வந்து ஹியூமன் பீயங்கை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நலத்தை மட்டும் ப்ரமோட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க மேம்படுத்துன்னு நினைக்கிறாங்க ஆனால் செல்வத்தை கிடையாது செல்வத்தை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறது கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய வெல்ஃபேர் வெல்ஃபேரை நம்ம டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கண்டைன் த கன்சன்ஸ் ஆஃப் ஆடனரி பீப்புள் ஹூ ஆர் மூவ்டு பை லவ் அண்ட் டு நாட் மேர்லி கைடட் ஆர் டைரக்டட் பை த டிசைர் டு கெட் மேக்ஸிமம் மானிட்டரி பெனிஃபிட் பொருளியல் அப்படிங்கிறது சாதாரண மனித நடத்தையை பற்றி அதாவது சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கண்டைன் கன்சர்ன் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் ஆர்டினரி பீப்புள்னால் அவங்களுடைய சாதாரண ஆக்டிவிட்டீஸ் ஹியூமன் பீயிங்கோட ஆக்டிவிட்டீஸ் அதை பற்றி நம்ம படிக்கிறோம் இப்போ எல்லாமே அந்த ஆர்டினரி பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஹூ ஆர் மூவ்டு பை லவ் அண்டு நாட் மியர்லி எல்லாம் அன்புகளால் கட்டுப்படுத்த கட்டுப்படு அதிகமா பணம் வந்து வாங்கணுன்னு நினைக்க மாட்டாங்க சரியா அதாவது எல்லோருக்கும் அன்போட உடையலாம் இருப்பாங்க எல்லாம் வந்து டிசைர் டு கெட் மேக்ஸிமம் வான்டரி பெனிஃபிட் வாங்குறவங்க கிடையாது பணத்திலான பெனிஃபிட் பெறக்கூடியவங்க கிடையாது சரியா எக்கனாமிக்ஸ் ஈஸியா சோசியல் சயின்ஸ் பொருளாதாரம் அப்படிங்கிறது சமூக அறிவியல்னு சொல்லுவோம் இட் ஸ்டடிஸ் பீப்புள் இன் த சொசைட்டி ஹூ இன்ஃப்ளூன்ஸ் அண்ட் அதர் அனதர் பொருளாதாரம் அப்படிங்கிற சமூக ரூவிலே சமுதாயத்தில் ஒருத்தரும் செலுத்தக்கூடிய ஆதிக்க பற்றி படிக்கிறோம் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் ஆதிக்கம் இப்போ ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க சிஎம் இருக்காங்க ஓகேவா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட இன்ஃப்ளூன்சன்ஸ் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் ஆதிக்கம் அப்போ ஒரு சொசைட்டியில் அவங்களுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம படிக்கக்கூடியது சரியா அடுத்தது கிரிட்டிசிசம் குறைபாடுகள் இதில் என்ன கிரிட்டிசிசம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ஷல் ரெகார்டு ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ் அவர் வந்து என்ன பண்ணுறாரு மார்ஷல் சால் நாளுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ஒரு குட்ஸை வந்து நான் வாங்குகிறோம் வாங்க போது அதில் கிடைக்கூடிய பெனிஃபிட்டை மட்டும் வெல்ஃபேரை மட்டும் தான் சொல்லியிருக்காரு தவிர மற்றது எதுவும் சொல்ல கிடையாது ஓகேவாப்பா நெக்ஸ்ட் பாருங்கள் அதாவது ஈ டஸ் நாட் கன்சிடர் இம்மெட்டீரியல் திங்ஸ் சச் சட்சஸ் சர்வீஸ் ஆஃப் எ டாக்டர் ஏ டீச்சர் அண்ட் ஷோ ஆன் ஆல்சோ ப்ரொமோட் பீப்புள் வெல்ஃபேர் அவர் என்ன பண்ணுறாருனா இம்மெட்டீரியல் திங்ஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க சர்வீசஸ் இப்போ மார்ஷல் டெஃபினேஷனுக்கு வந்து நிறைய பேர் கிட்டிசிசன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவர் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள்

ஆனால் பட் தீஸ் கமாடிட்டி ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் சோல்டு இந்த பொருளை என்ன பண்ணுறாங்க வாங்குகிறான் விற்கிறான் இஸ் ஏ மார்க்கெட் ஃபார் தாம் இதுக்கெல்லாம் இது அங்காடியில் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வேல்யூ இருக்குது மதிப்பு இருக்குது அண்ட் தே ஆர் பையர் அண்டு செல்லர்ஸ் இருக்கா ஸோ த ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் திஸ் கூட்ஸ் இருக்குது இந்த பொருளை வந்து வாங்குகிறான் விற்கிறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க அப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொருளாதார நடவடிக்கை நடந்துகிட்ருக்குது அப்போ லேட்டஸ்ட் டேக் ஆனதர் எக்ஸாம்பிள் வார் டஸ் நாட் ப்ரொமோட் மெட்டீரியல் வெல்ஃபேர் வார் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் வார் நடத்திட்டுருக்கப்போ ஃபுல் கான்ஸ்டேஷன் எதில் பண்ணுவோம் வார் நடக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் என்ன பண்ணுவான் ஒரு ப்ராடக்ட் வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து கமாட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்களா நோ பண்ண மாட்டான் காரணம் என்ன அந்த வாரில் வந்து வின் பண்ணணும் பார்ப்பாங்க அப்போ இதில் வந்து நான் டஸ் நாட் ப்ரொமோட் மெட்டீரியல் வெல்ஃபேர் இதை வந்து வெல்ஃபேரை வந்து ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது அப்போ இது வந்து எக்கனாமிக் வார்ன்னு சொல்லுவோம் சரியா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் த ஆக்டிவிட்டி ஆஃப் டாக்டர் லாயர் ஆக்டர் மியூசிஷியன் ப்ரமோட் அவர் வெல்ஃபேர் இதில் வந்து லாயருக்கும் டாக்டருக்கும் அவங்களுடைய வெல்ஃபேர் தான் நல்லா நான் அதிகமாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்து எப்படி இருக்கும் டாக்டர் ஒருத்தருக்கு ஃபீவராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபீவராக இருக்குது அப்படின்னா அப்போ டாக்டரை போய் நம்ம கன்சல்ட் பண்ணுறோம் கன்சல்ட் பண்ணும்போது எப்படி இருக்கு அவங்களுக்கு இதை வந்து வெல்ஃபேர் வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படின்னா அவங்ககிட்ட போய் எப்படி இரு என்ன பண்ணுவீங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா நம்ம எப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்போ வெல்ஃபேரை வந்து ப்ரமோட் பண்ண முடியாது அங்கே அதனால் அவளுக்கு வந்து ஏதாவது மணி இன்கம் இருக்கா அங்கே எந்த வெல்ஃபேர் இருக்கா நோ கிடையாது அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் என்ன ஆகுது கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிறாரு அவ்வளவுதான் ஆனா ஆனால் எல்லாத்துக்கும் யாருக்கு இருக்குது டாக்டர்ஸ்க்கு லாயர்ஸ்க்கும் இந்த தியரி ஆஃப் வேஜஸ் மார்ஷல் இக்னோர் த அமௌண்ட் ஆஃப் மணி தட் கோஸ் அர் ரிவார்ட் ஃபார் த சர்வீஸ் இம்மெட்டீரியல் சர்வீசஸ் பொருசார பணிங்களுக்கு வந்து வெகுமதி என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை பற்றி கொடுக்குறாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருனா மணி தட் கோஸ் ஆஸ் ரிவார்ட் ஃபார் த சர்வீஸ் இம்மெட்டீரியல் சர்வீசஸ் சொல்கிறார் இக்னோர் இக்னோர் மீன்ஸ் அவருடைய தீரியில் வந்து இதை பற்றி எதுவும் சொல்லாம விட்டார் வேஜஸ் பற்றி சொல்ல ரிவார்டை பற்றி சொல்லாமல் விட்டுட்டார் மார்ஷல் டெஃபினேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் இது மார்ஷலை பொறுத்த வரைக்கும் நலன் அப்படிங்கிற கான்செப்டை வந்து பேஸ் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா பட் இட் இஸ் நாட் கிளியர்லி டெஃபைன்ட் அவர் நான் என்ன பண்ணுறாருன்னா தெளிவாக வந்து நம்ம ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க வே வெல்ஃபேர் வேரியஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் கண்ட்ரி டு கண்ட்ரி அண்ட் ஒன் ஃபு டூ அண்ட் அனதர் அதாவது என்ன பண்ணுறாருன்னா மனிதருக்கு மனிதர் நாட்டுக்கு நாடு காலத்துக்கு கால பீரியட் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்குது மார்ஷல் கிளியரி டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் தோஸ் திங்ஸ் தட் ஆர் கேபபுள் ஆஃப் ப்ரமோட்டிங் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் அண்ட் தோஸ் திங்ஸ் தட் ஆர் நாட் திங்ஸ் லைக் லிக்யூட் தட் ஆர் நாட் கேபபுள் ஆஃப் ப்ரமோட்டிங் வெல்ஃபேர் அதாவது என்ன பண்ணுறாருனா ப்ரைஸ் கம் அண்டர் த ப்ரிவியூ ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறாரு அதாவது என்ன பண்ணுறாருன்னா இவர் கொடுத்துருக்க தேதியில் மார்ஷல் ஹியூமன் பீயிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து சொல்ல எந்த விஷயத்தையும் சொல்லாமல் விட்டுருக்காரு லிக்யூடை பற்றி டெவலப்மெண்ட் பண்ணுறதில்ல ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்குது அது வந்து நம்மளுடைய எக்கனாமிக் கண்ட்ரோலுக்குள்ளேயும் இருக்கிறதுனால இருக்குது ஆனால் அதை வந்து எதை பற்றி நல்லா தெளிவாக எந்த ஒரு கிளியராக அவரோட டெஃபினேஷன் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஹவ் அவர் வெல்ஃபேர் மீன்ஸ் ஹாப்பினஸ் ஆர் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் த வெல்ஃபேர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் நேஷன் இஸ் டிபெண்ட் நாட் ஓன்லி அந்த ஸ்டாக் ஆஃப் த வெல்த் பர்சஸ் பட் ஆல்சோ ஆன் பொலிட்டிக்கல் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி ஆஃப் த நேஷன் சொல்கிறார் அதாவது என்ன படுறாருனா நலன் அப்படிங்கிறத வந்து ஹியூமன் பீயிங் இண்டிவிஜுவல் தனி மனுஷனாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஹாப்பினஸாக இருக்கலாம் கம்ஃபர்டபுள் ஒரு குழுவாக இருக்கலாம் வசதியாக இருக்கலாம் இதை பற்றி சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே எங்கே போனாலும் சரி வெல்த்தை வந்து நம்ம கொண்டு போகிறது அதாவது நாட் ஓன்லி த ஸ்டாக் ஆஃப் வெல்த் ப்ரொசுட் பட் ஆல்சோ நாட் பொலிட்டிக்கல் இருப்பு சார்ந்தது மட்டும் கிடையாது வெல்த்தை வந்து சொல்கிறது கிடையாது அதை வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியாப்பா ஆனால் அதை பற்றி கொடுக்காமல் என்ன பண்ணியிருக்காரு அவர் ஃபுல்லாக மெட்டீரியல் வெல்ஃபேரை மட்டும் ப்ராடக்ட் மூலமாக எவ்வளோ நலன் கிடைக்குதுங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காரு தெளிவாக கிளீயராக பட் அவர் என்ன பண்ணுறாருனா எதை பற்றி சொல்கிற ஐ மீன் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்க்கு கிடைக்கக்கூடிய வெல்ஃபேரை பற்றி தெளிவாக கிளியராக சொல்கிறது கிடையாது அவர் ஒரு ப்ராடக்ட் மூலமாக எவ்வளோ வெல்ஃபேர் நலன் எனக்கு கிடைக்கிது எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது மனநிறைவு எவ்வளோ இருக்குது எனக்கு அது மூலம் நலன் இருக்கா அதை பற்றி இங்கே மட்டும்தான் சொல்லியிருக்காரு தவிர நம்மளுடைய வெல்ஃபேரை வந்து ப்ரொமோட் பண்ணுறது நம்மளை மேம்படுத்தும் மனிதனை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது அதை வந்து என்ன அந்த வெல்ஃபேரை பற்றி அவர் சொல்லலை கிளியரா சரியாப்பா ஓகேப்பா எதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு கேளுங்க ஓகேவாப்பா தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் பார்க்கலாம் அடுத்த டெமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார் சிட்டி டெமினேஷன் பார்க்கலாம் அடுத்த கிளாஸில் ஓகேவா தேங்க்யூ பாய்